ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தீபாவளிக்கு பூஸ்ட் பர்ஃபி கடையில் கிடைக்கிற மாதிரி ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி, 15-20 நிமிஷம் இருந்தால் போதும். இன்க்ரீடியன்ட்ஸும் ரொம்ப கம்மி. இதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு கொஞ்சம் கம்மி, 3/4 கப் இருந்தால் போதும். அதை 2-3 நிமிஷம் பச்சை வாசனை போக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததை நல்லா கட்டி இல்லாமல் சலித்து வச்சுப்போம். இது கூடவே இப்போ 1 பேக்கெட் மில்க் பவுடர், அதையும் இதோட சலித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 பொருளையும் நல்லா கலந்துட்டு அடுத்தது பூஸ்ட் பர்ஃபிக்கு தேவையான பூஸ்ட், அதுவுமே 1/4 கப் இருக்கிற மாதிரி நம்ம அதையுமே இதோட சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். பூஸ்ட்டும் பால் பவுடரும் ஒரே அளவு, 1/4 கப்பு. கடலை மாவு 1/4 கப்பு. இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட 1/2 கப் நெய் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுப்போம். இப்போ 1 பேனில் 1 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி, அதாவது 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வைக்க போகிறோம். இது 5 நிமிஷம் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி பொங்கி வரும். சர்க்கரையில் ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் பால் ஊற்றிட்டு நுரைச்சி வரும்போது மேலே உள்ள அந்த நுரையெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அழுக்கெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் திரும்ப 2-3 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்பப்போ இந்த கரண்டியில் எடுத்துகிட்டு நம்ம 2 விரலால் எடுத்து பார்க்கும்போது 1 கம்பி ஃபார்ம் ஆகணும். அதோடு நிறுத்திட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ கரைச்சி வச்ச கலவையை அதோடு சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. அப்பப்போ நம்ம மீதி 1/4 கப் கீயை அதில் சேர்த்துட்டே வரலாம், 2-2 ஸ்பூனாக. இப்போ கட்டி இல்லாமல் அதை கலந்து விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு 1 தடவை நெய் ஊற்றி கலந்து விடும்போது அடியில் ஒட்டாமல் வரும். பூஸ்ட்டு வாசனையோட இந்த பர்ஃபி செம டேஸ்ட்டாக இருக்கும். கிண்டிகிட்டே இருக்கும்போது வாசனை அவ்வளோ தூக்கலாக இருக்குங்க. நல்லா கட்டி இல்லாமல் அப்பப்போ கலந்து விட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிரீஸ் பண்ண 1 பாத்திரத்தில் கொட்டி 1-20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். நான் பார்ஸ்மெண்ட் பேப்பர் போட்ட பாத்திரத்தில் அதை ஊற்றிட்டு 1-20 நிமிஷம் அப்படியே செட் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. அதை தொட்டு பார்க்கும்போது நல்லா திக்காக இருக்குதுன்னு தெரியுது. இப்போ இதை அப்படியே 1 தட்டில் திருப்பி போட்டுட்டு நம்ம வேணுங்கிற ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பூஸ்ட் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.